ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஷேர் எவ்ரிவேர். நான் உங்கள் ஜெயமூர்த்தி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான, அது மட்டும் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, கடல் நாயை பற்றி தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனலை லிசன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கடல் நாயில் 13 வகை காணப்படுதுமோ, இந்த கடல் நாயை பின்னிபெட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பின்னிபெட்ன்றத தமிழில் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா, தப்பை காளி அல்லது துடுப்பு காளி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதை வேறு ஒரு சில பேரில் அழைக்கணும் அப்படின்னா, காமன் சீல் அல்லது ஹார்பர் சீல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வகையான கடல் நாய் வந்து எந்த பகுதியில் அதிகமாக வாழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்க்டிக் கடற்கரை பகுதிகளில் வாழணும். இது வந்து ஒரு கடற்பாருக்கி வகையை சார்ந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. இவை பெரும்பாலும் சாம்பல் நிறங்களில் காணப்படுதுன்னும், சுமார் 1.85 மீட்டர் நீளம் இருக்கும் என்று குறிப்பிடுறாங்க. மேலும் இது 130 கிலோ எடை வரை வளரக்கூடியது என்றும் குறிப்பிடுறாங்க. இவை வாழும் இடை வந்து எது மாதிரி இடத்தை சூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து எந்த இடத்துல ரொம்ப கிடைக்குமோ அந்த மாதிரியான இடத்த வந்து தேர்ந்தெடுக்குமா. மேலும் ஓய்வு எடுப்பதற்குனே வழக்கமாக ஒரே இடத்தையே பெரும்பாலும் தேர்வு செய்கிறதே இதனுடைய குணமாங்க. உலகில் மொத்தம் 400,000 மேலே இந்த வகை கடற்நாய் வந்து இருப்பதாகவும் குறிப்பிடுறாங்க. இந்த கடல் நாய் மனிதர்களிடம் நன்றாக பழகும் குணம் உடையதாங்க. மேலும் பகல் நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இரவு நேரங்களில் இறை தேடுமாங்க. ஆயுட்காலத்தை பார்த்திங்கன்னா, ஆண் நாய்களுக்கு 10-15 வருஷமும், பெண் நாய்களுக்கு 15-20 வருஷமும் உயிர் வாழுமாங்க இந்த கடல் நாய்கள். இதனுடைய அதிகபட்சமான வயசு எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 23 வருடங்கள் இது வந்து உயிர் வாழுமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ யூ ஃபார் லிசனிங் திஸ். தேங்க்யூ.